உலக என்னவோ அப்படியே தான் இருக்கு. ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜனவரி மந்த் வரப்போகிற போயா பாஸ் ஈவெண்ட்டுக்கான ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் அப்டே இன்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ இருக்கிற எலைட் பாஸ் மாதிரியே தான் ஃப்ரீ பாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எலைட் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் கலெக்ட் பண்ணணும். ஆனால் நெக்ஸ்ட்டு வரப்போகிற போயா பாஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபி அப்படிங்கிற அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும். லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் இந்த ப்ரீமியம் பாஸை போட்டோன்னே லெவல் ஒன்றுக்கு வந்துடுவோம். அந்த லெவல் ஒன்றில் நமக்கு பெட் சாய்ஸ் கிரியேட் பாக்ஸ், எல்லா பெட்டுமே இருக்கும். அதில் நமக்கு பிடிச்ச பெட்டை வந்து பண்ணால் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு எப்பவும் போல தான் எலைட் பாஸ் மாதிரியே தான் போயா பாஸ் ஈவெண்ட்டும் இருக்க போது. என்ன ரிவார்ட்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த த்ரோகன் அப்படிங்கிற அந்த கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பைக்கு ஸ்கின்லாம் வந்து பண்ணால் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் லெவல் போகிறது மூலயமா, லெவல் ஒன்றுக்கு இது, லெவல் டென்னுக்கு வந்து பண்ணால் பைக்கு ஸ்கின் வந்து காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் மொத்தமாக 10 வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த யவோகன் கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா அவங்க ஏதாச்சும் சாய்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பண்ணால் நம்மளே சாய்ஸ் பண்ணிக்கலாம், சாய்ஸ் கிரியேட் வச்சிருக்காங்க. அடுத்து எப்பவும் போல் அவதார் பேனர், செல்லா குட்டீஸ் இந்த மாதிரி தான். எப்பவும் போல் எலைட் பாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போயா பாஸும் இருக்குது. என்ன பேஜுக்கு பதிலாக அங்கே இஎக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு லெவல் ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிரித்து பிடிச்சி நிறையா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த வித சேஞ்சும் இல்லை. நம்ம 30th லெவல் போகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் தராங்க. லூட் பாக்ஸ் பார்க்குறதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 லெவல் போனோம் அப்படின்னா நமக்கு வேணால் ஃபீமேல் பண்டில் தராங்க. நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, எப்படி ப்ரோ லெவல் பண்ணுறது, பேஜஸ் எடுக்கிறதுனால லெவல் ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முடிஞ்சிடும். நமக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ் அப்படினால நமக்கு இஎக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் முடிக்கிறது மூலியமாக தரப்போகிறாங்க. 50 லெவல் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பண்ணால் ஃபீமேல் பண்டில் டிஷர்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எப்படி எலைட் பாஸில் இருக்கோ அதே மாதிரி தான் போயா பாஸ்லேயும் 50 லெவல் ரீச் பண்ணாலே நமக்கு வந்து ஃபீமேல் பண்டில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த துரோகன் கன் ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல கொடுக்கல, 3 days, 10 days, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் 24 days அப்படிங்கிற மாதிரி டேஸ் கணக்கில் வந்து பண்ணால் காமிச்சிருக்காங்க. நம்ம இந்த போயா பாஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கன் ஸ்கின் வந்து பண்ணால் பர்மனெண்ட்டாக கிடச்சிரும். ஏன்னா 100 days அப்படிங்கிற மாதிரி வந்துடும், நமக்கு பர்மனெண்ட் கிடச்சிரும். அப்புறம் கிரானைட் ஸ்கின்னு வந்து பண்ணால் காமிச்சிருக்காங்க. அதான் எப்பவும் போல் அந்த மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. 80th லெவலில் ஃப்ரீ பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஃப்ட் போர்டும் வந்து பண்ணால் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பண்டில் அந்த பிஸ்ட் ஸ்கின்லாம் லெவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கிரியேட் பாக்ஸும் வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த செல்லா குட்டீஸ், வெப்பன் ராயல் வச்சர், கோல்டு ராயல் வச்சர், காயின் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 90 லெவல் போகிறது மூலியமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துருக்காங்க. பேகும் பார்க்குறதுக்கு ஓகேப்பா, ரொம்பலாம் வந்து பண்ணால் கேவலமாக இல்லை, நல்லா இருக்குது எஃபெக்டோடு பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு போயா பாஸ் அப்படிங்கிறனால நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பண்ணால் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே வந்து பண்ணால் ஒருத்தா தெரியாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் 100 லெவல் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் மெயில் பண்டில் வந்து நான் தந்துருவாங்க. நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் பாக்ஸை வாங்கி அந்த டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இருக்கிற 2 கலர் பண்டில் வந்து பண்ணால் வாங்கிக்கலாம் விருப்பப்பட்டால், இல்லைனா பேசிக் பண்டிலே வந்து பண்ணால் வச்சுக்க வேண்டியதான். 100 லெவலுக்கு மேலே அடுத்தடுத்து 5-5 லெவல் போனோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில், அந்த பேசிக் பண்டிலுக்கான அந்த கிரியேட் பாக்ஸ் ஒன்றா தராங்க. அதில் டோக்கன்ஸ் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கலர் பண்டில் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த துரோகன் கன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 days, 24 days அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 140 லெவல் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளோவால் ஸ்கின் ஒன்றா தந்துருவாங்க. 130th லெவலில் நமக்கு லெஜெண்டரி பேன் ஸ்கின் தராங்க. அதே மாதிரி அந்த துரோகன் கன் ஸ்கின்னா 20 நாளைக்கு வந்து தராங்க. இந்த மொத்த போயா பாஸையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துரோகன் கன் ஸ்கின் பர்மனெண்ட்டாக இருக்கும். க்ளோவால் ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 140 லெவல் போனாலே போதும். அடுத்தடுத்து 5-100 மேலே 5-5 போகிறப்ப நமக்கு வந்துன்னா அந்த கிரியேட் பாக்ஸ் தராங்க. அந்த கிரியேட் பாக்ஸில் வந்துனா ஓல்டு எலைட் பாஸ் இருக்காது. ஸோ நமக்கு வந்துனா 150 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கு ஸ்கின், லெஜெண்டரி பைக் ஸ்கின் தராங்க. 151 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு எலைட் பாஸ்க்கான அந்த கிரியேட் வந்து இருக்குது. லக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட் பாஸ் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பேஜ் முடிக்கிற மாதிரி இருக்கிற மிஷினை இஎக்ஸ்பி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துனா முடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. 100 XP எடுத்தோம்னா ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். அடுத்தடுத்து 100 XP நம்ம வர வர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 1 XP வாங்குறதுக்கு நினைக்கிறேன், 1 XP இல்லை ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 diamonds நம்ம கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போதைக்கு இந்த வீடியோவில் அப்படி தான் அவுட் ஆயிருக்கு. நமக்கு இந்த போயா பாஸ் ஈவெண்ட் வந்துன்னா எவ்வளோ டைமண்ட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 300-500 diamonds குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயா
ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து நான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே ப்ரீமியம் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து போனால் ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 800-1000 டைமண்ட்குள்ளே நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக்கர் செய்யலன்னு சொல்கிறாங்க. இந்த போயா பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படியே எலைட் பாஸ் மாதிரி தான் இருக்குது, என்ன எஃபெக்டெல்லாம் கூட்டி லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி பேஜை சேஞ்ச் பண்ணி இஎக்ஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எந்த வித சேஞ்சஸும் எனக்கு தரல. உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எப்படியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த போயா பாஸ் வந்தோடனே யார் யாரெல்லாம் போட்டு எடுப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.